படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா, நான் தான் சர்ச்சுக்கு போறேன், நான் தான் பாட்டு பாடுறேன், நான் தான் மியூசிக் போடுறேன். மியூசிக் போடுறது வந்து மனம் திரும்புறது இல்ல, மியூசிக் போடுறது ரசிக்கப்பட்டது இல்ல, பாட்டு பாடுறது வந்து மனம் திரும்புறது இல்ல, ஆராதனை நடத்துறது கூட மனம் திரும்புறது இல்ல, ஆராதனை பண்றது கூட மனம் திரும்புறது கிடையாது. அல்ல சொல்லுங்கப்பா, பிரசங்கம் கேட்கறது மனம் திரும்ப கிடையாது, பிரசங்கம் பண்றது மனம் திரும்புறது கிடையாது. மனம் திரும்பாமையா பிரசங்கம் பண்ணலாம், மனம் திரும்பாமையா ஆராதனை நடத்தலாம், மனம் திரும்பாமையா பாட்டு பாடலாம், மனம் திரும்பாமையா கை தட்டலாம், மனம் திரும்பாமையா சர்ச்சுக்கு வரலாம், மனம் திரும்பாமையா அல்லேலூயா சொல்லலாம், மனம் திரும்பாமையே அல்லேலூயாவா என்ன பேச மாட்டீங்க அல்லேலூயா. இது எல்லாம் பண்ணிட்டு நீ மனம் திரும்பாம இருந்தீன்னா நரகத்துக்கு தான் போலாம். எங்கதான் போலாம்? எழுப்புதல் எங்க வர்றது? முதல்ல நீ மனம் திரும்பி இருக்கணும். கையை வச்சாமேன்னு சொல்லுங்க அப்போ.